नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूप विज्ञान विश्राण नवतरीक्षं दयानिधिं दयाप्रदां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सगन्धमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कंठे शांति मंगल समुद्रताम श्लोक शिवपेरुमाळुक्कु बदल रहा स्वारस्य बदल रोम अहान बदल वरद तव खलु प्रसाद धृते शरणमिति वचो मे नो दीयासे त्वमसि मयि ततः प्रसादोन्मुखः स्वास्थ्यमान विषयम் பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போய் நிகித பரோஸ்னி சோகம்னு சொல்லிட்டு ஒன்னிடத்துல பரத சமர்ப்பிச்சிட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு இப்படி பரத சமர்ப்பிச்ச பிற்பாடு இல்ல உமக்கு இன்னும் விஷயத்துல அதாவது லௌகிகமான விஷயங்கள்ல இன்னும் பிறகு ஆசை இருந்துருக்கா இல்ல அதெல்லாம் விட்டுட்டேரா என்ன சொன்னாக்க இல்ல அதெல்லாம் நான் எதையுமே நான் விடல இதுல மேல எனக்கு அதிகமா இருந்துதான் இருக்கே தவிர இது ஒன்றும் குறவாவே இல்ல இதெல்லாம் அப்படியேதான் இருந்துருக்குன்னு போனதுல சொன்னேன் ஏ இதெல்லாம் வேணுமே என்ன பண்றது நீ இப்படி பண்ணாத இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அது நீ தான் பண்ணி வச்சுக்கணும் நான் என்ன பண்ண முடியும் நான் உன்னிடத்துல என்னுடைய பரத்தை சொல்லிட்டேன் சமர்ப்பிச்சுட்டேன் இப்படி பரத்தை நான் உன்னிடத்துல சமர்ப்பிச்ச பிற்பாடு இது பண்ணணும்னு கேட்டோம்னா நனுபர தவைவ ஸ்வயம் எதுத தவ பதஸ்பிருகா ஜன்மமே என்ன சொல்லி சொல்றாரு அதாவது பெருமாளுடைய திருவடிகள்ல ஆசை வரணும்ன்றது இருந்ததுன்னா கூட அந்த ஆசையை நீர் உற்பத்தி பண்ணணும் ஏன்னா நான் உங்களிடத்துல நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் ஆசையில பண்ணணும்ங்க இப்ப பெருமாள் அனுகிரகம் பண்றேன்னு ஏற்படுறது இப்ப அனுகிரகம் பண்றேரா இல்லையான்றது சந்தேகமா இருக்கு இப்போ இப்ப அப்படியானா உனக்கு அனுகிரகம் பண்ணமா நீ இன்னும் வந்து என்ன வந்து வருமா சரணாகதி பண்றேன்றது இருக்க புத்திபூர்வமான புத்திபூர்வமான வார்த்தை கூட இல்ல அது அத நீயே ஒத்துக்கிற இன்னும் லௌகிக விஷயத்துல இன்னும் ஆசை விடல இன்னும் இந்த லோகத்திலயோ இல்ல சொர்க்காதி பலன்கள்லயோ உனக்கு ஆசை இன்னும் அப்படியே இருந்துட்டே இருந்துருக்கு அப்படின்லாம் இருக்கச்சே உனக்கு அனுகிரகம் பண்ணுமா இன்னும் என் அதாவது மோட்சத்துக்கு போகணுன்ற இச்சையும் கொடி கூட இன்னும் வரலன்னு வேற நீயே சொல்ற அப்படி இருக்கச்சு உனக்கு அனுகிரகம் பண்ணுமா வேணாமான்னு எனக்கு யோசனையா இருக்குப்பா நான் பாக்குறேன் இந்த பெருமாள் சொல்ற மாதிரி இருக்கான் அதுக்கு இவர் பதில் சொல்றேன் இந்த சில சமயத்துல பசங்கள்லாம் இருப்பா இந்த பசங்களுக்கு இந்த காரியத்தை பண்ணாக்க நாம ஏதோ ஒரு வஸ்து வாங்கி கொடுக்கணும்னு அர்த்தம் அந்த காலத்துல நாங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்கச்சு ஸ்கூல்ல போகிட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்கறது இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல இரும்புல ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கும் அது 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு வரும் அந்த காலத்துல பிளாஸ்டிக்ல ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வரும் அந்த பிளாஸ்டிக்ல வர ஜாமெண்ட்ரி பாக்ஸ் 5 ரூபாய் 10 ரூபாய் இருக்கும் இந்த பிளாஸ்டிக் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும்னு கேட்டோம்னாக்க இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேனாக்கா உனக்கு பிளாஸ்டிக் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவா அப்போ எப்படியும் அவ அப்பாவா இருக்கவளுக்கு குழந்தைக்கு பண்ணி கொடுக்கணும்ன்ற ஆசை இருக்கும் ஆனா சொல்லச்சே என்ன சொல்லுவா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேனா உனக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருப்பான் சரி ரேங்க் கார்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா ஏற்கனவே வாங்கி வச்சிருப்பா வாங்கி வச்சிருக்கிறத எடுத்து கொடுப்பா இப்ப நாம வாங்கின பிற்பாடு காரியம் ஆறுதுன்றது இல்லை வாரத்துக்கு வரத்துக்கு முன்னே நம்மளிடத்துல ஒரு பிரீத்தி இருந்துருக்கு அந்த பிரீத்தி தான் பெருமாள் அதே மாதிரிதான் இந்த இடத்துல எனக்கு வந்து லௌகிக விஷயத்துல வெறுப்பு வந்துட்டு பெருமாளை அடையணும்னு பிரீத்தி எல்லாம் வந்த பிற்பாடுதான்
பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்றேன்னு அவ்வளவு தூரம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பெருமாள் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்றது எனக்கே தெரியுதுன்னு ஆழ்வான் சொல்றேன். எப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்றது எனக்கு தெரியுது அப்படின்னா, அஸ்மது ஜீவினி வரத தவ கலு பிரசாதே சரணமிதி வச்சோபி மே நோதியாது தமசி மகிதா பிரசாதோன்முக வரதா சிவபெருமான பார்த்து சொல்றாரு. அவர் சொல்றாரோ சொல்லையோ, அவர் வரதா வரதான்னு சொல்றாரோ சொல்லையோ, நமக்கு வரதா வரதான்னு சொல்லச் எல்லாமே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. தேவப்பெருமாளையே எதிர இருக்க மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுறது. அவரை நேரைய பிரார்த்தனை பண்ற மாதிரி இந்த அழ்வான் சீசூர்த்தியை கொண்டு பார்த்துட்டு தேவப்பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்கேன்னு நினைச்சிக்கல, நம்ம எதிரே தான் இருந்துட்டு இருக்கேன் தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஹே வரதான்னு தேவப்பெருமாளை பார்த்து சொல்ற, அப்ப என்ன சொல்றேன்னா, மீ எனக்குன்னு அர்த்தம், நான் எப்படி இருக்கிறோம் எனக்கு, நான் இன்னும் விஷயானுபவத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது லௌகிக்கமான வியாபாரங்களை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பணம் சேர்க்கறதுக்கும் புகழ் சேர்க்கறதுக்கும் இதுக்கு உண்டான செயல்கள்லாம் என்ன உண்டோ அந்த செயல்களை தான் நான் இன்னும் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் பணம் வேணாம் புகழ் வேணாம் என்கிற ஒரு வைராக்கியம்லாம் எனக்கு இன்னும் வரவே இல்லை. நான் எப்படி இருந்துட்டு இருக்கேன்னா பழைய எப்படி தான் இருந்துட்டு இருக்கேன். உன்னிடத்துல சரணாகதி பண்றதுக்கு முன்ன எப்படி இருந்தனோ அந்த மாதிரிதான் நான் இருக்கேன். எந்த விதமான மாறுபாடும் இல்லை. இது ஆழ்வான் சொல்ல நம்மளதான் சொல்லிக்கணும். சரணாகதி பண்ண பிற்பாடு என்ன விதத்துல நாம மாறி இருக்கோன்றத அவ்வளவா மனசாட்சியை கொண்டு யோஜனை பண்ணி பார்க்கணும். என்ன விதத்துல மாறி இருக்கோன்றது கடைசி பட்சம் ஆச்சாரியாளா இருக்கிறவ ஒரே ஒரு கேரண்டி தான் கேட்டிருப்பார். இனிமே நீ சந்தியாவனம் பண்ணாத இருக்க மாட்டேன்னு சொல்லுப்பா, அப்பதான் உனக்கு பண்றேன்னு சொல்லிருப்பா. அதுக்கு வந்து ஆச்சாரியனிடத்துல போய் சொல்ல மாட்டா. அது ஒண்ணுதான் பண்ணிட்டு இருப்பாளே தவிர பணம் சம்பாதிக்கிறதுலயோ புகழ் சம்பாதிக்கிறதுலயோ கூச்சிக்கிறதுலயோ பொறுமை இல்லாத இருக்கிறதுலயோ எல்லாத்துலயும் பழையபடி என்ன எப்படி இருந்துட்டு இருக்கோமோ அப்படிதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். என்ன மாறி போயிடுச்சு, நம்ம குணத்துல என்ன மாறி போச்சு, ஒண்ணுமே மாறல. இப்போ அழுவான் சாதிக்கிற எல்லாம் இப்ப நான் பழையபடிதான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா கூட ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நான் பண்ணிட்டேன். என்ன சொன்னா, கை நிகிட்ட பரோஸ் நீ நீ ஒத்தன் தான் ஒன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன்னு சொல்ற. நீ ஒத்தனே எனக்கு புகழாக இருந்துட்டு இருக்கேன்ற வார்த்தையும் நான் சொல்லிட்டேன். நான் இப்ப ஒன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு ரட்சகன்ற வார்த்தையெல்லாம் நான் சொன்ன பிற்பாடு அப்புறமா இது ஒண்ணுதான் என்னிடத்துல இருக்கக்கூடிய அதிக விஷயம். இந்த வார்த்தைய நான் எப்படி சொன்னேன்றத நீயே யோசனை பண்ணிப்பா. என்னுடைய புத்தியினால நான் சொல்லிருக்கிறதா இருந்தா நான் என்னையோ சொல்லிருக்கணும். இப்ப என்னுடைய புத்தியினால நான் சொல்லல, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றத தீர்மானம் பண்ணிட்ட, அதனாலதான் இந்த வார்த்தையை நீ சொல்ல வச்சிருக்க. இதுல ஒண்ணும் எனக்கு சந்தேகமே இல்லைன்ற பாப்போம். பாப்போம். ஆகையால இயமிக மத்தி இப்ப எனக்கு வந்திருக்கிற இந்த புத்தி இருந்துட்டு இருக்க சரணமிதி வசோபி தவ பிரசாதா திருதேரியா கலு, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணலன்னு சொன்னாக்கா உன்னுடைய அனுகிரகம் இல்லைன்னாக்கா இந்த வார்த்தை கூட நான் சொல்லிருக்க மாட்டேன். நான் சுதந்திரமா கணக்கு சொல்றதா இருந்தேன்னாக்கா நான் எப்பயோ சொல்லியிருப்பேனே. இத்தனை நாளா சொல்லாத இப்ப சொல்றதுக்கு காரணம் என்ன, இப்ப நீர் அனுகிரகம் பண்ணிருக்கேன் ஆகையில நான் சொல்றேன்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். நம்ம இந்த இடத்துல இதுவே போறோம். அதாவது இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்கிறேன், இதுவே நீர் எனக்கு அனுகிரகம் பண்றேன்றத தீர்மானம் பண்ணிட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு பிரசாதோன்முகனான இருந்தது பேர்னு. அப்ப இதுக்கு மேல நீர் அனாவசியமா என்ன சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ என்ன இன்னும் அந்த விஷயத்துல எல்லாம் லௌகிக்கமான விஷயங்கள்ல நீ இன்னும் விடாத இருந்திருக்கியா, என்ன இடத்துல பிரீத்தியா இருந்திருக்கியா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீ கேட்கவே வேண்டியது இல்லை.
நீர் எனக்கு நல்லா தெரியும், நீர் கட்டாயம், அதாவது இந்த பசங்க சொல்ற மாதிரிதான் இது, நீர் கட்டாயம் எனக்கு வாங்கி கொடுப்பேன்னு தெரியும். இதுக்கு மேலே நான் என்ன ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாலும் வாங்காட்டாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் நீர் வாங்கி வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியும், ஆகையில நீர் கொடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த பையன் சொல்ற மாதிரி இவர் சொல்ற வார்த்தை ஆழ்வான் சொல்ற வார்த்தை. தவ பிரசாதா திருத்தைய நோதியா கலோ, உம்முடைய அனுகிரகம் இல்லைன்னாக்கா உன்னிடத்துல நான் சரணாகதி பண்றேன்ற வார்த்தையே வராது இல்லையா என்ன. சதகா இயமிக மதிஹி அஸ்மது ஜீவினி வரத தவ கலு பிரசாதா திருதே சரணம் இது வச்சோபிமே நோதியா தொம் நீ. அதனால என்ன ஏற்படுறதுன்னா மயி பிரசாதோன் முகா, என்னிடத்துல எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நீ தீர்மானம் பண்ணிட்டேன்றது தெரியுது. ஆகையால நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணதுக்காக ஆரம்பிச்சுட்டேருன்னு சொன்னாக்கா இதுக்கு மேல வேற என்ன வேணும் எனக்கு, வேற ஒன்றும் வேணும். நீர் எப்படியோ ஒரு அனுகிரகம் பண்ணிட்டேருனாக்கா கட்டாயம் எனக்கு மோட்சம் சித்திக்க போறது. பொதுபதனா சத்யசோவா மகாப்பிரளயப்பிவா விக்ரதிநிதம் பாதாம்போஜம் விழாச்சல சேகரான்னு சொல்லுவேன். இந்த தயாதேவியை நம்ம ஒரே ஒரு வாட்டி அவளிடத்துல அவளுடைய அனுகிரகத்தை பெறணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனாக்கா போறோம், இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ எனக்கு மோட்சம் கொடுத்துருவார் மகாபிரளயத்திலேயோ. விக்ரத் நிஜம் பாதாம்போஜம் விருஷாச்சல சேகரகான்னு தன்னுடைய திருவடி தயாதேவியினுடைய பிரேரணை வந்துருக்குன்னாக்கா தன்னுடைய திருவடியை தானா கொடுத்துட போறார் பெருமாள். அந்த தயாதேவி வார்த்தைக்கு கட்டுப்பட்டவரா போயிட்டு குடும்பம் என்ன சொல்ல போறேன் என்ன சொல்ற சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஏதாவத்தையும் கமைத்துகோ பதவீந்தயாலோகம் சேட்டாத்வலே சனையனே கைவாத்தி பாரகா அப்படின்னு இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்துட்டு, இவ்வளவு தூரம் கொண்டு வந்த பிற்பாடு இன்னும் கொஞ்ச தூரம் தானே இருக்கு. இந்த சேட்டாத்வலே சனையனே கைவாத்தி பாரகா கொஞ்ச தூரம் போறதுக்கு உனக்கு என்ன பெரிய பழுவா இருக்கான்னாக்கா நேரே பண்ணிடுறதானு கேட்கிற மாதிரிதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல தாத்பரியம். என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வருதுன்றது என்னன்றத பார்க்கணும். பொய் நின்று ஞானமும் பொல்லா குடும்பமும் என்னென்ன நேர்மை இனியாம் உராமை இப்படிலாம் இருந்துருக்கிற சன்னிவேசம் நம்மளுக்கு. இந்த சன்னிவேசத்துல உயிரிழைப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் என்ன நம்மாழ்வார் இமையோர் தலைவன்னு சொல்லக்கூடிய தேவ பெருமாளிடத்துல சொல்லக்கூடிய விஜ்ஞாபனத்தை தான் ஆழ்வான் இந்த இடத்துல சாதிக்கிறார் என்று சொல்லணும். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நான் இந்த வார்த்தையே சொன்னதில்லை. எனக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது இந்த ஜென்மான்றது இருக்க இப்ப வந்தது இந்த மாதிரி ஜென்மம் எத்தனை எத்தனையோ ஜென்மம் எவ்வளோ எவ்வளவோ நான் எடுத்திருக்கேன். நான் இப்படி எடுத்திருக்கச்சே கூட அந்த ஜென்மாக்கள்ல ஒரு சமயத்துல கூட நீர் வந்து அதாவது நான் வந்து உண்மை சரணமாக அடைகிறேன்ற வார்த்தையை நான் சொன்னதே கிடையாது. அப்போ இந்த ஜென்மாவில மாத்திரம் எனக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு உன்னை நான் சரணமாக அடைகிறேன்ற வார்த்தைய சொல்லியிருக்கேன்னாக்க இதுக்கு என்ன காரணம்ன்றத பார்க்கணும் இல்லையோ. இப்ப இது நானே சொல்றதா இருந்தா எத்தனை எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேனே, இத்தனை வாட்டி நான் சொல்லலையோ இல்லையோ. இப்ப நான் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் நீ தான் என்ன சொல்ல வச்சிருக்க, நீ சொல்ல வைக்கச்சு அப்ப நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டேன்றதுதான் அர்த்தம் அதுக்கு. அப்ப நீ எனக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்ட, இதுக்கு மேல இருக்கிறது என்ன இருக்கு, இன்னும் கொஞ்சம் தானே இருந்துருக்கு. சேதாத்தலேசனையினே கைவாட்டி பாரகா, இன்னும் கொஞ்ச தூரம் இருந்துருக்கிறதுக்கு போய் உனக்கு எவ்வளவு பாரம் வந்துட போறது, ஒண்ணும் இல்லை. ஆகையால நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றத சொல்ற, நீ ஆரம்பிச்சு நீ வெறுமையான என்ன ஏமாத்தின் இருக்க, என்ன கேள்வி கேட்டுருக்கேன்னு சொல்ற. இந்த இடத்துல ஒரு விஷயம், சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறேன். இயமிக மத்திய ரத்ம துஜீவினி வரத தவகலு பிரசாதாகிறதே அப்படின்றத சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல மாமேக்கம் சரணம் வரதான்னு சொல்லி வரச்சு ஏகசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சு இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்கேன். ஏகசப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னாக்க ஒத்தரே தான் உபாயமாகவும் உபேயமாகவும், அவர் தான் உபாயமாகவும் உபேயமாகவும் அடைவிப்பவராகவும் அடையப்படுபவராகவும் இருந்துட்டு எல்லாரையும் ரட்சணம் பண்றன்றத சொல்ல தெரிவிக்கிறது. அதுக்கு சுவாமி ஆறு அர்த்தம் சாதிக்கிற ராசத்திரத்துல அது காலக்ஷேபம் பண்றவாள்.
என்னன்னாக்க, இப்போ நாம் நினைக்கலாம் நாம சரணாகதி பண்ணிருக்கோம், நாம சரணாகதி பண்ணதுக்கு பலனாக பெருமாள் நமக்கு மோட்சம் கொடுத்துருக்கு. இப்படி நினைக்கலாம் இல்லையா? ஏன்னா நாம பண்ண காரியத்துக்கு தான் நமக்கு பலன் வருதுன்னு சொல்லி நாம நினைக்கலாம். அந்த இடத்துலதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஏன்னா முதல்ல ஒரு விஷயம் அங்க விசாரம் பண்ற, நாமெல்லாம் சுதந்திரால் இல்லை, நாம எல்லாருமே பரதந்திரம், எம்பெருமானுடைய அதீனத்துல நாம இருந்துருக்கோம். அஸ்வதந்திரனாக பராதீனாக இருந்துருக்கிறவனுக்கு போய் ஒரு கட்டளை இட முடியுமா? நீ இது செய்ய அது செய்யினாக்க அவ அம்மா என்ன சொல்றாளோ அதுதான் அந்த குழந்தையால செய்ய முடியும். அந்த குழந்தைய பார்த்து நீ இங்க வா அங்க வான்னு சொல்லி கூப்பிட்டவனாக்கா அத்தால வர முடியுமா? நான் வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய நிலை எப்படி இருந்துருக்குன்னாக்க, பெருமாள் என்ன கட்டளை இடுறாரோ அந்த பெருமாளுடைய அதீனமாக இருந்துருக்கு. இதை செய்யும்படியாக பண்ணேன்னா அதை செய்யறோம், இதை செய்யவானான்னு சொன்னாக்கா அதை பண்ணல. இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருக்கச்சே, நம்மளை பார்த்து ஒரு சாஸ்திரம் விதிக்கிறதுன்னு இருந்துன்னாக்கா அப்ப அந்த சாஸ்திரமே வீண் தானே. ஏன்னா யாரால செய்ய முடியவாளாக இருந்துருக்காளோ அவளுக்கு தான் அந்த விதின்றது அப்ளிகபிளா ஆகும். நான் ஒண்ணும் செய்ய முடியாதவனாக இருந்துருக்கேன்னு அந்த விதி எனக்கு எப்படி அப்ளிகபிள்னா, சுவாதந்திரமே இல்லாதவனாக இருந்துருக்கச்சு என்னை பார்த்து எனக்கு எப்படி விதி அப்ளிகபிளா ஆகும்னு சொன்னோம். இப்ப சாஸ்திரம்ன்றது விதி, அந்த சாஸ்திரம்ன்றது அஸ்வதந்திரனாக இருந்துருக்கிற என் விஷயத்துல இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்ன்றது தான் ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற, இல்ல இல்ல எனக்கு வந்து கர்த்தத்துவம் இருந்துருக்கு, அந்த கர்த்தத்துவம்ன்றது இண்டிபெண்ட் தனியாக இருக்கிற கர்த்தத்துவம் இல்லை, பராதீனமான கர்த்தத்துவம். பெருமாள் சொல்ற, பெருமாள் எப்படி எப்படிலாம் நியமிக்கிறாரோ அப்படி எப்படி மாதிரி பண்றதுன்றது கர்த்தத்துவம் இருந்துருக்கு. இதுக்கு ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். இந்த சைன்யம் இருந்துட்டு இருக்கு, சைன்யத்துல வரச்சே துப்பாக்கி எடுத்து சொல்றான் போலீஸ்காரன் சொல்றான்னு சொன்னாக்க, கையில இவன் துப்பாக்கி வச்சிருந்தது மாத்திரத்தினாலேயே இவனால சுட்டுட முடியாது. துப்பாக்கி வச்சிருந்தா கூட அந்த ராஜாவாகவோ அந்த சேனாபதியாவோ யார் அந்த கமாண்டர் இருக்கானோ அவன் சொன்ன பிற்பாடுதான் இவனால துப்பாக்கியே சுட முடியும். அதே மாதிரி இப்படி போனோம்னா இந்த பக்கம் போனோம், அப்படி போனோம்னா அப்படி போனோம்னா போறதுன்றது இவன் அதீனமா இருந்துட்டு இருக்கு. ஆனா எப்படி போகணும்ன்றது அதீனம் பரா இன்னொருத்தருடைய அதீனமாக இருந்திருக்கு. அந்த மாதிரி பெருமாள் நமக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு லிமிட்டட் சுவாதந்திரத்தை கொடுத்துருக்கு. அந்த சுவாதந்திரம் இருக்கிறதுனாலதான் நமக்கு கர்த்தத்துவம் இருந்துருக்கு, கர்த்தத்துவம் நமக்கு இருக்கிறதுனாலதான் சாஸ்திரத்துல சொன்ன விதி எல்லாம் ஏற்புடையதாக இருந்துருக்கு. இப்ப நாம எல்லாரும் நமக்கு கர்த்தத்துவம் இருக்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறோம். ஆனா இது எம்பெருமான் கொடுத்த கர்த்தத்துவம், இந்த செயலை செய்யும்படியாக பண்ணினது பெருமாள் தான்ன்ற அந்த அம்சத்தை நாம யாரும் ஒத்துக்கிறது இல்லை. நமக்கே ஏற்பட்டிருக்கிற மாதிரி நாம நினைச்சிருந்தோம். அப்போ நம்ம சுவாதந்திர சுதந்திரமாகவே கர்த்தாவாக இருக்கும்னு நாம நினைச்சிருந்துருக்கிறதுனால இந்த இடத்துல பிரகிருத்தத்துல பரண்யாசம் பண்றோம். இந்த பரண்யாசம் பண்றதுன்றது இருக்க பெருமாள் இடத்துல சரணாகதி பண்றதுன்றது எனக்கே தோணித்து, பெருமாள் ஒருத்தர் தான் மோசம் பேருன்றது நான் சாஸ்திரத்தெல்லாம் படிச்சா எனக்கு தெரிஞ்சது, ஆகையால நான் பெருமாள் இடத்துல நான் போய் சரணாகதி பண்ணேன். நான் போய் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணாக்க நான் பண்ண சரணாகதிக்கு ஏதோ ஒரு பலன் கொடுக்கணுமோ இல்லையோ அந்த பலமாக மோட்சம் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்ப இந்த விஷயத்துல வரச்சு இப்படி ஒரு எண்ணம் நமக்கு வந்துருக்குனாக்க இது பெரிய தப்பு. அப்ப என்ன ஆகும்னா மாமேக்கம் சரணம் வருதான்னாக்க நான் ஒருவனே உண்மை, அதாவது நான் ஒருவனே உனக்கு ரட்சகனாக ஆகிறேன்னு ஆறுது. அப்போ என்ன ரட்சிக்கிறதுக்கு நானும் ஒரு காரியம் பண்றேன், அதுக்கப்புறமா அவர் ரட்சிக்கிறேன்னு சொன்னாக்க அப்போ அவர் ஒருத்தர் தான் ரட்சகர்ன்றது இல்லாத போயிடுமோ இல்லையோ? அப்போ அந்த ஏக சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறேன். நமக்கு அங்க இருக்கிற பங்கு என்னன்னாக்க, கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாது என்கிறபடியே ஜீவனுக்கு கர்த்தத்துவம் பிராமாணிக்கமே. இந்த ஜீவனுக்கு கர்த்தத்துவம், அதாவது ஜீவன் வந்து கர்த்தாவாக இருக்கிறதுன்றது எல்லாருமே எல்லாருக்கும் ஏற்புடையதுதான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆனா அந்த கர்த்தா அந்த செயலை செய்யறது ஜீவன் தான்றதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை.
ஆனா இது பராதீனமுமாய் அல்ப விஷயமுமாய் இருக்கும் என்றார். அதாவது இந்த கர்த்தத்துவத்துல மூணு கிளாஸ் போடுறாரு. அந்த இடத்துல சுதந்திரமா நம்மளால எந்த காரியமும் பண்ண முடியாது. ஆற்றுல இருக்கிறவாளுக்கே தெரியும், அவள் யாருடைய கை ஓங்கி இருக்கோ அவ பாதீனமா தான் நம்ம காரியம் பண்றோம். சில ஆற்றுல புருஷனுடைய கை ஓங்கி இருக்கும், சில ஆற்றுல ஸ்திரீகளுடைய கை ஓங்கி இருக்கும், யார் அதீனமாக பண்றதோ, சில ஆற்றுல பசங்களுடைய வார்த்தை தான் பலமா இருந்திருக்கும். ஆகையால நாம சுதந்திரமா பண்ண முடியாது. ஆகையால இது பராதீனமாக இருந்துருக்கு. இதையே சொல்லச்சே அல்ப விஷயமாக இருந்துருக்கிற இதுலயே இப்படி வரைச்சு நாம பண்ற எல்லா காரியமே பகவத் அதீனமாக இருந்துருக்கு, பராதீனமாக இருந்துருக்கு. பராதீனமுமாய் அல்ப விஷயமுமாய் பிரதிகதி யோகியதமுமாய் இருக்கும்னு அர்த்தம். நம்மளுடைய கர்த்தத்துவம் பராதீனமாக இருந்துருக்கிறது ஒண்ணு. எல்லா காரியத்தையும் நம்மளால பண்ண முடியாது. சில சில காரியத்தை தான், அல்பமான காரியத்தை தான் பண்ண முடியும். பெருமாள் சொல்ற மாதிரி பெருமாள் மோட்சம் கொடுக்குறேன்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நம்மளால எதனா பண்ண முடியுமான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அல்பமான காரியம் தான் பண்ண முடியும். இந்த ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, நாம நினைக்கிறதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, தடங்கள் ஏற்படும். நாம கர்த்தாவா இருந்துருக்கோம், இது பண்றேன்னு நினைச்சேன்னா கூட தடங்கள் ஏற்பட்டு நம்மளால பண்ண முடியாததான் இருந்துருக்கும். ஆகையால நாம் பண்ண சரணாகதி கூட அதுதான் இங்க சொல்ற. ஆகையால் இவன் தான் உபாயாரஷ்டானம் பண்ணிற்றும் வரத தவகலு பிரதாதாதே சரணம் இது வச்சோபி மீ நோதியாது என்று சொல்கிறபடியே அவன் கடாட்சமடியாக வருகையாலே இப்ப நான் உன்னிடத்துல தொய்நிகித பரோஸ்மின்னோ, உன்னையே நான் சரணமாக அடைகிறேன்னோ கீழே சொன்ன வார்த்தையெல்லாம் உன்னுடைய அனுகிரகம் கணக்கு இல்லாத போயிடுச்சுன்னாக்கா இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். அப்ப இந்த சொன்னதுக்கு காரணம் உன்னுடைய அனுகிரக விசேஷம்தான். அப்போ எனக்கு இருக்கிறது பராதீன கர்த்தத்துவம். இந்த பராதீன கர்த்தத்துவத்தை கொண்டுதான் நீ என்னை இப்படி உன்னை சரணமாக அடைகிறேன்ற வார்த்தையை சொல்லுன்னு நீ சொல்லி வச்ச அந்த வார்த்தையை நான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு. இது வந்ததுக்கு காரணம் என்றவனுடைய கடாட்சம். ஆகையால அவனாலே பிரேரித்தனாய் எம்பெருமான் கடாட்சம் இருக்கிறதுனால எம்பெருமான் என்னை இப்படி சொல்லுன்னு பண்ணதுனால அவன் கணக்கு சககாரம் நான் பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறேன். லோகத்துல இருக்கிறவா எத்தனையோ பேருடைய நல்லா இதுதான், விழுந்து சிரிக்க முடியல, முட்டியை மடக்க முடியல, விழுந்தா ஏந்திருக்க முடியல. இது 60 வயசுக்காரனுக்கு சொல்லல, இது கீழே இருக்கிறவாளுக்கே சொல்றது, சின்ன பசங்களே சொல்றது. அதுல ஆச்சாரியனை சேவிக்கணும்னா 12 வாட்டி சேவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இது 2 வாட்டி சேவிக்கிறதுக்கு இந்த பசங்களுக்கு எல்லாம் முடியாது போறது. இப்ப என்னன்னு சொல்றது, அப்ப என்ன இருக்கு, பெருமாள் கொடுத்த சக்தியை கொண்டுதான் நாம இருந்துட்டு இருக்கோம். அவன் இந்த சக்தியை கொடுக்காத போயிட்டான்னா சுதந்திரமா நம்மளால கையை நீட்ட முடியல, மடக்க முடியல, காலை மடக்க முடியல, இப்படி இருந்துட்டு இருக்கோம். நமக்கு அதுல கூட ஒரு சுதந்திரம் இல்லாதவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். நாம அப்ப நீட்டி மடக்கிறதுக்கு கூட பெருமாளுடைய சகாயம்ன்றது நமக்கு தேவைப்படுறது. அவன் கொடுத்த கர்ண கலைபரங்களை கொண்டு அவனிடத்துல நாம போய் காட்டின உபாயத்தை அவன் துணை செய்ய அனுப்பித்தது. அவன் தான் காண்பித்தான், பெருமாள் தான் காண்பித்து இப்படி அகிங்கரனாக இருந்துருக்கவனுக்கு உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துருக்கு, அந்த வழி சரணாகதி சொல்றதுதான் என்று சொல்ற. அவன் காட்டின வழியில உபாயத்தை அவன் துணை செய்ய அனுப்பித்து நீ அனுகிரகம் பண்ணணும்னு அனுப்பித்தது. அப்போ அந்த பலன் கொடுக்க போறதும் யாரு, அவன் தான் கொடுக்க போறான். அவன் எப்ப கொடுக்க போறான், எப்ப கொடுக்க போறான்னு காட்டக பட்சி மாதிரி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம். நாம இப்படி இருந்துட்டு இருக்கிற நாம நான் சரணாகதி பண்ணிட்டேன், அதுக்காக பெருமாள் பண்ணேன், நான் பண்ண காரியத்துக்காக பெருமாள் பலன் கொடுக்குறேன்னு சொல்ற வார்த்தை இருக்க இது சரியில்லை. ஆகையால பெருமாள் ஒத்தர் தான் நமக்கு உபாயமாக இருந்துட்டு நம்மள ரட்சணம் பண்றேன்றத சுவாமி வந்து கருத்துத்திரைதாரத்துல தெரிவிக்கிறார், ஏகசப்தார்த்தத்துல. அப்ப நாம பண்ற காரியம் என்ன பண்ணோம்னா பெருமாளுக்கு நமக்கு பெருமாளை நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்துறது, அவ்வளவுதான். இப்போ அது அந்த விஷயத்தை தான் ஆழ்வானும் இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ண அந்த சரணாகதி பண்ணதுனாலேயே தீர்மானம் ஆயிடுச்சு, நீர் எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டேன்றது தீர்மானம் ஆயிடுச்சு. ஆகையால உம்முடைய அனுகிரகத்தினாலதான், உம்முடைய பிரேரணையினாலதான் நான் இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, இப்படி இது வந்துருச்சுனாக்க நீர் பிரசாதோன்முகனாக இருக்கேன்னா, நீர் அனுகிரகம் பண்றது ஆரம்பிக்கிறது பண்ணிட்டேன்னா அவன் என்ன பண்ணுவேன்னா மேல மேல தூக்கி விடுவேன்.
அதாவது உபநிஷத்துல சொல்லச்சு யார் யாரெல்லாம் பாபம் பண்றாளோ பாபம் பண்றவாள் மேல மேல பாபம் பண்ண வச்சு அதாவது வேற வழி இல்ல அவருக்கு மேல மேல பாப காரியங்கள்லாம் பண்ண பண்ணினாள்னாக்க ஏ மதுவமி நேசத்தின்னு கீழே கீழே குப்பியாக பண்ணிடுது யாரனா ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு புண்ணியம் பண்ணிட்டாள்னாக்க ஏசஸ்யவத்தை சாது கர்மம் நல்ல காரியத்தை பண்ணிட்டான்னாக்க அந்த நல்ல காரியம் ஒரு நல்ல காரியம் பண்ணத்தை வச்சுட்டு பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா நம்மள மேல 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 நல்ல காரியங்களை பண்ணும்படியாக பண்ணி உன்னினி சக்தி நம்ம மேல வரும்படியாக பண்ற மோட்ச பரியந்தமான ஒரு ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்குறேன். இதுதான் பெருமாளுடைய சுவாவம். இத்தனை நாம புரிஞ்சிக்காத நாம விபரீதாச்சரணம் பண்ணமானா அவருக்கு பிடிக்காத காரியத்தெல்லாம் நாம பண்ணமானாக்க நம்மள கீழே கீழேதான் தள்ளுவேன். இதுதான் உபநிஷத்துல சொல்ற வார்த்தை. இப்போ நமக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு எதிர்ச்சா சுக்கிருத்தத்தை அவர் கணக்குல எடுத்துக்கிறேன். அந்த எதிர்ச்சா நாம சுக்கிருத்தம் பண்ணணும்னு பண்ணல, நல்ல காரியம் கோவிலுக்கு போறோம் பெருமாளை சேவிக்கிறோம் அப்படின்னாக்க பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்கு வாசல்ல பெருமாள் பேர்ல பெருமாள் எழுதுற அன்னைக்கு காஞ்சிபுரத்துல கலெக்டர் ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு வேலை இருக்கு அங்க நடந்துதான் போனோம், இது வேற எதுவும் போகாது அப்படின்னா வழியில தேர்ல பெருமாள் எழுந்திருக்கே தேர்ல பெருமாளை சேவிச்சோம். ரசஸ்தம் கேசவம் திருஷ்டுவா இப்படி தேர்ல இருக்கிற பெருமாளை சேவிச்சாச்சுனாக்க பிரம்மஹத்தி பரியந்தமாக இருக்கக்கூடிய பாப்பங்கள்லாம் போயிட்டு. இப்போ பெருமாள் என்ன நினைச்சுக்கிறேன்னாக்க நீ அகிருதையனாக அதாவது தேர்ல பெருமாளை சேவிக்கணும்ன்ற எண்ணமே இல்லாமலே கூட அன்னைக்கு தேவையில்ல தேர்ல பெருமாளை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிடுத்துனாக்க அது நீ பண்ண சுக்கிருத்தமா அவர் நினைச்சுக்கிறேன். அந்த சுக்கிருதமா நினைச்சுட்டு அவர் என்ன பண்றேன்னா அந்த ஜாயமான கட்டாட்சத்தை ஏற்படுறது நீர் பிறக்கச்சேயே பெருமாளுடைய கட்டாட்சம் நமக்கு ஏற்படுறது. இந்த ஜாயமான கட்டாட்சம் ஏற்பட்டதுன்னாக்க ஆச்சாரியானிடத்துல போகும்படியான ஆச்சாரிய பிராப்தி ஹேதாகான்னு சொல்லி ஆறு காரணங்களை சொல்லி சொல்ற அதுல வரைச்சு ஈஸ்வர சுஜ சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுக்கிருதம் தத்தான்னு சொல்லி அந்த ஈஸ்வரனுடைய ஒரு சௌஹார்த்தம் நம்மளிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி அந்த நாம பண்ண எப்படியோ ஒன்று நாம பண்ணணும்னு பண்ணாத பண்ண ஒரு எதிர்ச்சா சுக்கிருத்தம் இந்த ஜாயமான கட்டாட்சம் இப்படி இதெல்லாம் எல்லாமா சேர்ந்து நமக்கு ஒரு ஆச்சாரிய கட்டாட்சத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த ஆச்சாரியின் மூலமாக எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிக்கும்படியான ஒரு சன்னிவேசம் வரைக்கும் வருது. இவ்வளவு காரியத்தையும் பண்ணது யாருன்னா நாம பண்ணல, பெருமாள் நம்மளை பண்ண வச்சேன். இவ்வளவு காரியத்தையும் நம்மள பண்ண வச்சிருக்கேன்னாக்க அவர் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு அர்த்தம். இனிமேல் நமக்கு அனுகிரகமே தான் பண்ணின்ற பேரு தவிர இனிமேல் நமக்கு எதுவும் இது பண்ண மாட்டேன்னு அர்த்தம். இந்த சன்னிவேசத்துல ஆழ்வான் சாதிக்கிறது என்னன்னா எனக்கு ஒன்னும் நேர் என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதாவது நீ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கியா இல்ல எனக்கு பெருமாள் இடத்துல அதாவது உன்னுடைய திருவடியிலேயே போகணும்ன்ற ஒரு இச்சை இருந்துருக்கா இல்லைன்னாக்க இந்த லோகத்துல இருக்கிற விஷயத்துலாம் ஆசையை விட்டுட்டியா என்னெல்லாம் நீ கேள்வி கேட்கிறியே இந்த கேள்வி எல்லாம் எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் இருந்தாதான் நீர் அனுகிரகம் பண்ண போறேன்றது இல்லை, எப்ப இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டனோ அந்த வார்த்தையை சொன்னதே நீர் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்ட விற்பாடு சேகாத்தலே நீனே கைவாசி போறான்ற ஏற்ற தேகாவசானயமான தொத்தாதம் பிராபய சுயம்னு தானே நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன். இப்ப இந்த தேகம் வரைக்கும் நீ கொண்டு வந்து விட்டுட்டு இந்த தேகாவசானம் வரைக்கும் இருந்து தேகாவசானத்துல எனக்கு மோட்சம் கொடுக்கறது உங்களுக்கு என்ன பெரிய பலுவாயிட போறதுன்னா ஆகையில உம்முடைய அனுகிரகம் எனக்கு பூர்ணமா இருக்குன்றது எனக்கு சித்தம். ஆகையால நீர் என்னை எதுவும் ஏமாத்த வேண்டாம், நீர் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு தேவப்பெருமாளிடத்துல அழ்வான் அவர் நமக்கு அனுகிரகம் பண்றேன்றத அது விஞ்ஞாபனம் பண்றேன். இப்படிதான் நமக்கும் ஒரு தீர்மானம் இருக்கணும். கண்டிப்பா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டு பெருமாளுடைய அனுகிரகம் இல்லாத இருந்துனாக்க நிச்சயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு பிரவிற்த்தியே ஏற்படாது, எப்படி சரணாகதி பண்ணணும்ன்ற எண்ணமே ஏற்படாது. மீதி காலத்திலேயும் நமக்கு அனுகிரகம் பண்ண போறேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தையும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தையும் ஆழ்வானுடைய அனுகிரகத்தையும் நாம எதிர்நோக்கி இருந்துட்டு அந்த அனுகிரகம் இருந்துருக்கிற அனுகிரகம் அது அப்படியே தொடரணும் பிரார்த்தனை பண்ணிட்டு
இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேகத்தின் மாய் கல்யாணகுமதாரி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.